வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை விழாக்கள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. மருத்துவ மேற்படிப்புகளில் ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் தங்களின் லோக் ஜனசக்தி கட்சி ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் சிறையில் அடைக்கப்படுவார் என்று சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு 7.5% இடஒதுக்கீடு விவகாரத்தில் பல உண்மைகளை மறைத்து மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று முகஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. காவேரி மருத்துவமனையில் எக்மோ சிகிச்சை உதவியுடன் சிகிச்சை பெறும் அமைச்சர் துரைக்கண்ணு உடல்நலம் பற்றி முதலமைச்சர் பழனிசாமி நேரில் சென்று கேட்டறிந்தார். அதிமுகவில் இரட்டை தலைமையால் நடக்கும் கூத்துக்களை போல டிஜிபி ஸ்பெஷல் டிஜிபி என்ற நியமனம் தமிழக காவல்துறையை அடியோடு நாசப்படுத்திவிடும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பண்டிகைகளை கொண்டாடும் போது வெகு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டியல் இனத்தவர், பின்தங்கிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் தவறாமல் அமல்படுத்த வேண்டும் என்று யுஜிசி தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் ராமர் கோவிலை விட சீதா கோவிலை பெரிதாக கட்டுவோம் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மாநில ஆளுநர்கள் மத்திய பாஜக அரசின் சேவகர்களாக செயல்படுகின்றனர் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் லோதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். ஆதார் அட்டையில் தமிழுக்கு பதில் இந்தியில் வாசகம் அச்சிடப்பட்டிருப்பதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர், பிரதமர் பயணிப்பதற்கான நவீன வசதிகளுடன் அமெரிக்காவில் மேம்படுத்தப்பட்ட 2வது விவிஐபி விமானம் இந்தியா வந்தடைந்தது. தமிழகத்தில் 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 3000-க்கும் கீழ் குறைந்து நேற்று புதிதாக 2869 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை உட்பட 7 மாவட்டங்களில்தான் கொரோனா தாக்கம் நீடித்து வருகிறது. சென்னையில் நேற்று 764 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவின் ஊடுருவல் முயற்சிகள் தொடர்பான உண்மை நிலவரம் என்ன என்பது RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு தெரியும் என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு சாலை திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க சென்றபோது அமைச்சர் உதயகுமாரை அவரது ஆதரவாளர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று வாழ்த்து கோஷம் எழுப்பியது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. சூர்யாவின் 40வது படத்தை கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கவுள்ளார். சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடன் போர் செய்வது பற்றி பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார் என்று உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் சுதந்திர தேவ் சிங் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் ராவணன் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னைக்கு ஆபத்தை விளைவிக்கும் குப்பை எரிவுளை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு திட்டங்களை குறை கூறுவதையே ஸ்டாலின் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். காதி விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் முகக்கவசங்களை மக்கள் அதிகம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆயுத பூஜையை ஒட்டி டார்ஜிலிங்கில் போர் தளவாடங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பூஜை செய்து வழிபட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் நாளை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது. திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லில் ஈரப்பதம் குறித்த அறிக்கை மத்திய அரசிடம் நாளை தாக்கல் செய்யப்படும் என்று நாகையில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய ஆய்வுக்குழு உறுதியளித்துள்ளது.
மிசோரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதன் எதிரொலியாக மாணவர்கள் உட்பட 58 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மீண்டும் பள்ளிகள் மூடப்பட்டன. சென்னையில் மனு தர்ம நூலை எரித்து போராட்டம் நடத்திய திருமாவளவன் உட்பட 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் விவகாரத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதாக RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் தவறாக வழிநடத்துவதற்கு முஸ்லீம்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கருத்துக்கு அசாருதீன் ஓவைசி பதிலடி கொடுத்துள்ளார். 7.5% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காலதாமதமின்றி ஆளுநர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை முதல் கோவளம் வரை திமுக தலைவர் ஸ்டாலின் சைக்கிளிங் சென்று உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். 2021 ஜூன் மாதம் கொரோனா வைரசுக்காக தடுப்பு மருந்து இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்று பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. நடிகர் சூர்யாவின் சூரரை போற்று ட்ரெய்லர் இன்று வெளியிடப்படுகிறது. தூத்துக்குடியில் முடித்திருத்தும் நிலையம் வைத்துள்ள பொன் மாரியப்பன் கடைக்குள்ளேயே நடத்தி வரும் நூலகம் குறித்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் அவருடன் உரையாடினார். ஒரு ஆட்சியாளரின் வாழ்க்கையில் ஆணவம், பொய்மை மற்றும் வாக்குறுதிகளை மீறுவதற்கு இடமில்லை என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். புதுச்சேரியில் 2020-2021 மின்சாரம் கொள்முதல் செய்ய 246 கோடி ரூபாய் ஒதுக்க கவர்னர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்துள்ளார். 2018-19 நிதியாண்டுக்காக GST கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் December 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. லடாக் எல்லை பதற்றம், ராணுவ சீர்திருத்தம் குறித்து விவாதிக்க ராணுவ அதிகாரிகள் பங்கேற்கும் 4 நாள் கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் பிரசாதத்தை அனைத்து மாநில பக்தர்களும் தபாலில் பெற்றுக்கொள்ள தேவசம் போர்டு ஏற்பாடு செய்துள்ளது. தேச அவமதிப்பு மற்றும் அரசியல் அமைப்புக்கு எதிராக பேசிய மெகபூபா முக்தியின் PDP கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் பாஜக மனு செய்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். தென்கொரியாவை சேர்ந்த சாம்சங் நிறுவனத்தின் தலைவர் லீ குன் ஹூ நேற்று காலமானார். பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்ததால் பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிறுத்தியதாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர் நிக்கி ஹாலே பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த எந்த திட்டமும் இல்லை என்று டிரம்பை முன்னாள் அதிபர் ஒபாமா விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்சின் அரசியல் ஆலோசகர் உட்பட 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியில் ஸ்டோக்ஸ் மற்றும் சஞ்சு சாம்சன் அதிரடியால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தோனி ரோஹித் வரிசையில் IPL கிரிக்கெட்டில் 200 சிக்ஸர்கள் அடித்து விராட் கோலி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். அதே நேரத்தில் வெளிநாட்டு வீரர்களான கிறிஸ் கெயில் 336 சிக்ஸரும் ABD வில்லியர்ஸ் 231 சிக்ஸரும் அடித்துள்ளனர். 13வது IPL சீசனின் பிளே ஆஃப் சுற்று அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. November 10 இறுதி ஆட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2021 இறுதிக்குள் தங்கம் விலை 10 கிராம் 66,000 ரூபாயை தொடும் என்று பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்டு பிரைஸ் போர்காஸ்ட் உள்பட பல நிறுவனங்கள் கணித்துள்ளன. ஆகவே இது தங்கம் வாங்க சரியான நேரம் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.